பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அங்கே இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி டேரக்டாக பேச முடியாது உங்ககிட்ட, ஒன் வே மட்டும் தான் ஐ கேன் ஏபிள் டு டாக். அதுவும் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. டூ யூ மிஸ் கமல் சார் அ லாட்? நான் யூனோ வேர்ட், நான் ஆக்சுவலி பிக் பாஸ் கிட்டே போய் சண்டை போட்டேன், எனக்கு பிளாக் ஹேர் மாற்றிட்டீங்கல்ல, நான் இந்த வாரம் எபிக்டாகி நான் கமல் சார் கிட்ட மட்டும் வந்து பிளாக் ஹேர், இந்த பிளாக் ஹேர் கூட இல்லை, பிளாக் ஹேர் இருந்தால் கூட பியூட்டிஃபுல், சி இது பிளாக், இங்கே தெரியுதா இது என்ன கலர்னு. ஸோ நான் போய் சண்டை போட்டேன், எனக்கு மட்டும் இந்த வாரம் நான் எஃபெக்ட் ஆகி கமல் சார் பக்கத்தில் இந்த ஹேரோட நின்னா நான் அந்த ஒத்த கண்ணு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் சண்டை போட்டேன் ஆக்சுவலி, தென் அதுக்கப்புறம் லேட் இட் வாஸ் லைக் ஓகே கூல், தென் ரம்யா மேம் தான் வந்தாங்க, கூ இட்ஸ் ஃபைன். ஓகே ஹாய், எனக்கு ஒரு ஹாய், ஹாய் தேஜஸ்வினி, ஹாய் 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 ஷாரி, ஓ கியூரி, ஹேய் தேங்க்யூ. ஓகே டெட்லி அப் நிரூப் அண்ணாவை பற்றி சொல்லுங்கள் அக்கா. ஓகே நிரூப் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நிரூப் எனக்கு வெளியில் எப்படி தெரியுது தெரியல, பர்சனலாக அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கேமில் தான் லைக் கனெக்ட் ஆனோம், ஒரு சேட் அந்த பொம்மை கேமில் தான் கனெக்ட் ஆனோம். சில பேர் ஹவுஸ்குள்ளே லைக் நினச்சாங்க, என்கிட்டயே வந்து சொன்னாங்க லைக் நிரூப் வந்து மேனிப்புலேட் பண்ணா, நிரூப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா, இஃப் யூ வாண்ட்ஸ் அவன் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம், ஐ மீன் ஒன்று ஜெயிக்க வச்சிருக்கலாம் சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம், நிரூப் வந்து சொன்னால் லைக் ஈஸி ஒன்று அப்படியே நான் தூக்கிட்டு ஈஸியாக தூக்கி ஒன்று இன்சைட் போட்டு நான் போயிடுவேன், போயிட்டு பொம்மை போடுவேன்னு, உண்மை போய் அந்த இதுக்குள்ளே ஓடி சார் அந்த சர்க்கஸ் டென்ட்குள்ளே போடுவேன்னு. நான் அப்போ சொன்னேன் எனக்கு மேன் ஹேண்ட்லிங் வேண்டாம், இட் ஷுட் பி லைக் ஆனஸ்ட் ஸ்ட்ரைட், ரெண்டு பேரும் ரன் பண்ணுவோம், அதுதான் கேம், ரெண்டு பேரும் ரன் பண்ணுவோம், ரெண்டு பேரும் எடுப்போம், ஹூ கம்ஸ் ஃபர்ஸ்ட் யா பார்த்துக்கலாம்னு சொன்னேன். ஹி சேட் ஆர் யூ ஷுர் உனக்கு அப்படி தான் வேணும்னா யா ஐ வில் டூ தேட், உனக்கு அதுதான் பிடிக்கணும் பிகாஸ் எனக்காக ரன் பண்ணியிருக்கேன் நீ சொன்னது தான்னு. பட் எல்லோரும் சொன்னாங்க ஏன் அப்போ மட்டும் அவன் ஆனஸ்டாக பண்ணான்னு, நான் பர்டிகுலராக சொன்னேன். ஸோ அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லை அன்சீனில் வந்திருக்கா பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கு பழைய வரைக்கும் நிரூப் இஸ் நாட் கன்னிங்காக விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் த திங் வித் நிரூப். ஓகே ஸ்வே அக்கா, ஓகே இப்போ யார் வீட்டில் இருக்கீங்க? இப்போது எங்கள் என்னோடய வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் யாருக்கு ஓட் போட போகிறீங்க? கை சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ, இந்த வீக் பார்த்துட்டு தான் நான் ஓட் பண்ணணும். ஓகே மதன், ஹாய் மதன், அப்புறம் லவ் யுவர் சிங்கிங் ஸ்டைல், யூ இன்ஸ்பைர் மீ அலாட், தேங்க்யூ ஸோ மச், டோன்ட் சேஞ்ச் யூ ஹேர் கலர், ஐ ஒன்ட் சேஞ்ச், கொஞ்சம் நாளைக்கு ஓகே கொஞ்சம் நாளைக்கு, அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கொஞ்ச நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். வார்டன் பற்றி சொல்லுங்கள், வார்டன் பற்றி சொல்லணும். வார்டன் ஃபர்ஸ்ட் டே வந்து வார்டன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தார், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படி இருந்தார். லைக் ஓகே 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 அண்ணாச்சி நல்லா பேசிட்டு வாட் இஸ் இஸ் ஓகே ஃபைன் அந்த ஃபன் இது போகுது போகுதுன்னு. பட் செகண்ட் டேலேருந்து ஹி வாஸ் ஓகே, செகண்ட் டேலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. வெய் ஸ்டே இன் வியாசர்பாடி, நான் வியாசர்பாடி இல்லை கண்ணாமன் கூடம்பாக்கம். ஓகே மிஸ் யூசஸ், வருணனா பற்றி சொல்லுங்கள். வருண் ஸ்கூல், வருண் இஸ் அ குட் கேமர் சொல்லலாம். வருண் மற்ற டைமில் வந்து பர்சனலாக எடுக்காது, பட் என்னோட இது வந்து எனக்கு பர்சனலாக எடுத்துகிட்டு விளையாடுறது பிடிக்காது. ஸோ நிரூப்போட விளையாடுறப்ப மட்டும் வருண் பர்சனலாக எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். யூர் ஓன்லி கிரேட் சோல் ஐக்கி, தேங்க்யூ ஸோ மச் மிஸ் ஆட்டிடியூட் கேங், ஸோ ஸ்வீட்ஸ் இஸ் லாட்ஸ் ஆஃப் லவ், தேங்க்யூ சாரு. ஹாய்க்கியா, என்ன ஞாபகம் இருக்கா நம்ம கூட பேசியிருக்கோம், ஐம் ஸோ சாரி பாடி, சாரி மிஸ் யூ. அபவுட் பிரியாங்கா அக்கா, பிரியங்கா சார் குட் பர்சன், யா குட் பர்சன், ஸோ ஹார்ட் ஸோ எவ்ரி திங், பட் ஈஸியாக அவங்க அந்த சென்டிமெண்ட் அப்படியே கேரி ஆகிடுறாங்களோ எனக்கு டவுட் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நத்திங். லோட்டஸ் அக்கா பற்றி சொல்லுங்கள். ஓ லோட்டஸ், ஓகே வெளியில் எப்படி தெரியல, இல்லை அவங்க கோவப்படுறாங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது. பட் ரியலாக பாஸ்வன் வந்துச்சுன்னா கொடுப்பாங்க, அந்த 100% எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதில் சின்னதாக ஒரு இது சொன்னால் கூட உன்னை ஏ உனக்கு என்ன பிடிக்காதுல்ல நீ அந்த மாதிரி சொல்லிட்டல அப்படி சொல்லுவாங்க. வி வாண்ட் பிளான் ஹேர் ஸ்டைல், எஸ் சூன் அதுவும் வரும், அதுவும் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ், சினிமா அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுடைய தமிழ்க்ரௌட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.